அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேயர்களை சிறகடிக்கும் மனசு என்ற இனிய நிகழ்ச்சியில் உங்களை தினந்தோறும் சந்தித்து பல கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டு வரேன். அந்த வகையில் நமக்கு கிடைக்க பெற்ற குழந்தைகள் எப்படியான குணாதிசயங்கள் கொண்டவர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த ஐக்யூ என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதில் வந்து பல வகையான ஐக்யூ இருக்குங்க. அதாவது இன்னைக்கு வந்து கணக்கு போட்டால் தான் அறிவாளி, நல்ல ஆங்கிலம் பேசினா தான் அறிவாளி அப்படின்லாம் வந்து ஒரு தவறான நம்பிக்கைகள் மக்கள்கிட்டே இருக்காது. தவறு அப்படியெல்லாம் கிடையாது. கணக்கே போட வராதவங்க கூட வேறு விதமான அறிவில் வந்து அவங்க வந்து திறமை ஜாஸ்தி இருக்கிறவங்களா இருக்கலாம். ஸோ அதை மாதிரி பெற்றோர்கள் வந்து கண்டுபிடிக்கணும், இவங்களுக்கு என்ன ஒரு தனித்தன்மை என்ன இருக்குது, இவங்களுக்கு வேறு விதமான மியூசிக்கில் ஏதாவது ஆற்றல் இருக்கா, வாத்தியங்கள் வாசிப்பதில் ஆற்றல் இருக்கா. உடனே ஆற்றல் அப்படின்னோடனே காம்படிஷனில் போய் வாசித்து பரிசு வாங்கினா தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு கிடையாது. இப்போ அந்த துறைகள் எடுத்துக்கிட்டால் கூட அதில் கூட பல விதமான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஒருங்கிணைப்பதுலேருந்து பர்ஃபார்ம் பண்ணுவதுலேருந்து எத்தனையோ இருக்குது, கம்போஸ் பண்ணுறதுலேருந்து எழுதுவது இந்த மாதிரிலாம் க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு போயிட்டிங்கன்னா அதில் பல விதங்கள் இருக்குது. ஸோ வாழ்வாதாரம் பணம் சம்பாதிப்பது அப்படிங்கிறத வந்து ஒரு தனி கலை. ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் அல்டிமேட்டாக என்ன ஆசைன்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் பெரியவங்களாக ஆன உடனே 20-22 வயசு ஆன உடனே அவங்களுக்கு தன் காலில் நிற்கணும், சம்பாதிக்கணும், அடுத்து கல்யாணம் பண்ணும்பொழுது அந்த குடும்பத்தை கவனிக்கணும். இதுதான் வந்து மேஜர் ரிக்குயர்மெண்ட் இல்லையா. இதை வந்து எப்படி சம்பாதிக்கணுன்றத வந்து நல்ல விதத்தில் சம்பாதிக்கணும், அதற்கு தயாராகணும், அவ்வளோதான் நோக்கமே தவிர, அவங்க வந்து என்ஜினியரிங் படித்து என்ஜினியர் ஆகி தான் சம்பாதிக்கணும், டாக்டர் படித்து தான் சம்பாதிக்கணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பண்ணி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு அஜெண்டா வைப்பது தான் பல நேரங்களில் அந்த எதிர்பார்ப்புகள் தான் வந்து ஏமாற்றத்தை தருவதோடு இல்லாமல் குடும்பங்களில் குழப்பங்கள் ஏற்படுத்தி சில நேரங்களில் பல விதமான மனநோய்களுக்கு கூட பிள்ளைகளை தள்ளிடுதுங்க. ஏன்னா விடாமல் ஒருத்தர் வந்து துன்புறுத்திகிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தைகளை படி படி படின்னு சொல்லிட்டே இருந்தாலும் அவங்களுக்கு அந்த படிப்பே வராத பொழுது அதன் மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடும், அதை சொல்லுபவங்க மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். அடுத்தது என்னென்னா, இந்த ஒரு சில பேருக்கு இந்த பிஹேவியரல் ப்ராப்ளம் இருக்கும், இந்த ஏடிஹெச்டி என்ன சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்கிற குழந்தைகளுக்கு துரு துரு துருன்னு இருப்பாங்க, அவங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, நல்ல அட்ராக்டிவாக இருப்பாங்க, அவங்களாம் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே ஈர்த்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சில அடையாளங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வளர்க்கணும். ஏன்னா இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்கிற குழந்தைகள்லாம் வந்து சரியான விதத்தில் எடுத்துகிட்டு போனால் அவங்க ஆற்றல் மிக்கவர்களாக நல்ல சாதனையாளர்களாக ஆகலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மூட் ப்ராப்ளம்ஸ் வருவதற்கும், பைபோலார் என சொல்லக்கூடிய ஒரு நோய் வருவதற்கும், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிக்ஷன் அந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் வந்து ஆளாகுவதற்கும் பெரிதளவில் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பல ஆய்வுகள் செய்திருக்காங்க, அந்த ஆய்வுகளில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி பருவம் அந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு வாழ்க்கை எப்போ ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டுக்கு பள்ளிக்கூடம் போனாங்களா, ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை அவங்களால படிக்க முடிஞ்சுதா, வீட்டில் வந்து படிச்சுட்டு நிம்மதியாக ஏதோ கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் பார்த்துட்டு சாப்பிட்டு தூங்கினாங்களா, இப்படி அவங்க வாழ்க்கை இருக்கும் பொழுது அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, பெற்றோர்களுக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரியான இலக்குகள் அவங்களால வைக்க முடியாமல் அல்லது இலக்கு வைத்து அதை வந்து அவங்களால அச்சீவ் பண்ண முடியல, எவ்வளோதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற பொழுதுதான் அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. அந்த நிலைமையை வந்து பெற்றோர்கள் அவங்களுடைய பொசிஷன்லேருந்து அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ நாம்ளே ஒரு தொழில் செய்கிறோம், இல்லை ஒரு வேலைக்கு போகிறோம், அந்த வேலையில் நம்ம வந்து எவ்வளோ ஈடுபட்டால் கூட நமக்கு வந்து ரிசல்ட் கொடுக்க முடியல, பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற பொழுது நம்மளை யாராவது ஒருத்தர் திருப்பி திருப்பி வற்புறுத்தி அதையே செய்ய சொன்னாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், யோசிச்சு பாருங்கள். நம்ம செய்வோமா? சரி, நம்ம கிளியராக சொல்லிடுவோம், இதுதான் எனக்கு பிரச்சனை, இந்த பிரச்சனையினால என்னால் போக முடியாது இந்த வேலைக்கு, நான் வேறு எதாவது செய்கிறேன், எனக்கு இதுதான் ஈஸியாக வரும், நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம செய்கிறது இல்லையா? யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு துறையை தேர்ந்தெடுக்கிறோம், எதற்காக தேர்ந்தெடுக்கிறோம், அதில் தான் நமக்கு நிறைய காசு வருது, அதில் தான் நிறைய புகழ் வருதா, அப்படி கிடையாது. அது நமக்கு ஈஸியாக வருது, நமக்கு அதில் வர காசு போகிறோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. அப்போ நமக்கு ஒரு ரூல், பிள்ளைகளுக்கு ஒரு ரூல் நம்ம முதல்ல வைக்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி அந்த பிள்ளைகளுடைய நிலையிலேருந்து இருந்து பார்க்கணும். இப்போ அவங்களுக்கு என்ன தான் முயற்சி பண்ணியும் அவங்களுக்கு சில கணிதம் இல்லை சயின்ஸ் இல்லை லாங்குவேஜ் இந்த மாதிரி சில சப்ஜெக்ட்ஸ் வரலை அப்படிங்கிற பொழுது
அதை சயின்டிஃபிக்காக போகணுங்க. ஏன்னா இந்த விழிப்புணர்வே இல்லை, இந்த விழிப்புணர்வு வந்து அறவே இல்லை. எவ்வளோதான் நாங்கள்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம்னாலும் இன்னமும் பல பேர் வந்து அதை ஏற்க மறுக்கிறாங்க. கண்ணா பின்னான் குழந்தைகளை போட்டு அடி அடின்னு அடித்து அவங்களுக்கு வந்து நீல் டவுன் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்து இம்போசிஷன் எழுதுன்னு சொல்லி இப்படியெல்லாம் துன்புறுத்தி இதை மாதிரிலாம் செய்தால் அவங்க மார்க் வாங்கிட முடியும் அப்படின்னுலாம் இன்னும் கூட பல பேர் வந்து நம்புகிறாங்க. தயவு செய்து இதையெல்லாம் நிறுத்துங்க, மாற்றி யோசிங்க. இன்றைக்கி விஞ்ஞானம் வளர்ந்துருக்கிற யுகத்தில் நம்ம இருக்கோம். இந்த மாதிரி குழந்தைகள் வந்து பள்ளிக்கு போகும்பொழுது அவங்களால படித்தும் ரிசல்ட் வரல அப்படிங்கிற போது அவங்களை தயவுசெய்து ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்டரை கூட்டிகிட்டு போங்க. மைல்டராக இருந்ததுனாக்கா உங்களுக்கு வந்து தெரியறது கஷ்டம். இப்போ க்ரானிக் ப்ராப்ளம், லேர்னிங் ப்ராப்ளம் இருக்குன்னா அது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சிடும். ரொம்ப தலைக்கீழாக எல்லாத்தையும் எழுதுவாங்க, அப்புறம் வந்து நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கும், ஹேண்ட் ரைட்டிங் லெஜிபிளாக இருக்காது, கிளாஸில் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, எங்கே போனாலும் துரு துரு துருன்னு இருப்பாங்க, ஒரு இடமும் கிடையாது. அந்த பிஹேவியர் பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்படி இருக்கும், கடை கண்ணி அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போனால் கடை விதிகள் அப்படி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அங்கேயும் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, ஓடிடுவாங்க. அப்புறம் பொருளெல்லாம் வந்து பத்திரமாக வச்சுக்க மாட்டாங்க, ஞாபகம் மறதியாக நிறைய தொலைச்சிட்டு வந்துடுவாங்க, இல்லாட்டினா ரொம்ப ஈஸியாக வந்து சேதப்படுத்துவாங்க. அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குமானால் நிச்சயமாக உங்கள் குழந்தைக்கு அட்டென்ஷன் டெஃபிசிட் டிசார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஸோ இதை வந்து இதற்கு என்ன செய்யலாம்? சரி, சப்போஸ் வந்து இந்த மாதிரியான பிரச்சனை உங்கள் குழந்தைக்கு இருக்குது, அப்போ அந்த குழந்தையை நம்ம எப்படி வளர்த்து ஆளாக்குவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைகளை எப்போவுமே கண்காணிப்பதற்கு ஒருத்தர் வேணும். கண்காணிக்கிறதுனா அடுத்தது வந்து போலீஸ்காரங்க மாதிரி பிடிச்சி பிடிச்சி பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டே இருக்கக்கூடாது. தவறு பண்ணால் பிடிச்சி பனிஷ்மெண்ட் கொடுக்கறது அப்படி இருக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து என்ன ஈஸியாக வருது, அவங்களுக்கு எப்படி ஊக்கத்தை கொடுப்பது, அவங்களுடைய அவங்களுக்கு வந்து ரிஸ்க் எல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் வந்து எப்படி புரிய வைக்கிறது, இல்லை அட்லீஸ்ட் அவங்களுக்கு தெரியல அதெல்லாம் அப்படிங்கிறதையாவது உணர்த்துவது. ஏன்னா இதையெல்லாம் நம்ம கவனிக்காத விட்டுட்டோம்னா இந்த மாதிரியான பிள்ளைகள் தான் அடாலசன்ட் ஏஜ் வரும்போது திடீர்னு பைக் எடுத்துகிட்டு போய் கோணாம்னான்னு ஓட்டி ஆக்சிடெண்ட் ஆகி பெரும் பிரச்சனைக்கு ஆளாகிறது, இல்லாட்டினா சின்னதாக வந்து விளையாட்டுத்தனமாக போய் ஏதோ பண்ண போய் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிறது. இந்த மாதிரியான விளையாட்டுத்தனமான பிரச்சனைகள் எல்லாம் மாட்டி பெரிய கௌரவ பிரச்சனையாக கூட மாறிடும் சில நேரங்களில். சரி நேயர்களே, இந்த மாதிரி ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய கருத்துக்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.